ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, நீங்கள் நமது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமசாமி என்கிற ஒரு வயதானவர் வந்து சவரம் பண்ணுற தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து வயது 56 ஆயினாலும் அவர் அப்பா பண்ண தொழிலை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அது ஒரு கிராமம், ஒரு 200 குடும்பங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து ஒரு கடை வச்சு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சவரம் பண்ணுறது அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து தொழிலில் வந்து ரொம்ப ஒரு பக்தி அதிகம். அவர் ரொம்ப அவர் செய்கிற தொழிலை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, யாரும் கடன் சொல்லலாம் கேட்க மாட்டார், காசு வந்து அப்பயே வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே நிறைய பேர் வந்து என்ன இவர் ரொம்ப சிடுசிடுன்னு இருக்காரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. இவர் வந்து யாருக்கிட்டையும் ரொம்ப சிரித்து பேச மாட்டார், எல்லாருக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிற ஆள் தான். நிறைய பேர் இவர்கிட்ட வந்து வர்றதுக்கே யோசிப்பாங்க, என்னடா இது, இவர் முகமே வந்து ரொம்ப கடுப்பாக வச்சுருக்காரே, நம்மக்கிட்ட என்ன எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நிறைய பேர் பாதி வழியில் வந்துட்டு போகிறவங்களும் இருந்தாங்க. சில பேர் அப்பையிலேருந்து இருக்கிறவங்க, இவர் குணத்தை பற்றி தெரிஞ்சவங்க, இவர் இப்படி தான், நம்ம ரொம்ப வருஷமாக அவர் அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு வாடிக்கையாக வர்றவங்களும் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஊருக்கு புதுசாக வேலைக்கு வந்த ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கடைக்கு வந்து வராரு. ஏன்னா வேறு ஊருக்கு போகிறப்ப விசாரிக்கிறப்போ அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தர் ராமசாமின்னு இருக்கிறாரு, அவர் நல்லா வந்து முடியெல்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணி நல்லா வந்து பண்ணுவார்ப்பா, அவர்கிட்ட நீ போய்க்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் என்ன 2-3 பேர் இப்படி சொல்கிறாங்களே, சரி அவர் கடைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. வந்த நேரத்தில் வந்து அவர்கிட்ட வந்து 2-3 பேர் வந்து இவருக்கு முன்னாடி வந்தவங்க வந்து இங்கே உட்காந்துருந்துருக்காங்க. சரின்ட்டு இவரும் வந்து அப்படியே மொபைல் பார்த்துக்கிட்டே வந்து, என்ன டைம் போகணும்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னொரு 3 பேர் பண்ணுறதுக்கு இப்படி 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் இவரும் நினச்சிட்டு உட்காந்துருந்துருக்காரு, என்ன இவர் வந்து இப்படி உட்காரு அப்படி உட்காருங்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு, இவர்கிட்ட எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் மனசில் ஒரு கலக்கத்தோடையே வந்து உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து வந்திருக்காரு. அவருக்கு வயது வந்து இவரோட வயது, அதாவது அந்த ராமசாமியோட வயதுக்கு ஒரு இணையான ஒரு வயது உள்ளாரலாம் அப்படின்னு தெரியுது. இவர் வந்து வாசலில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் இவர் வந்து சவரம் பண்ணவர் வந்து டக்குன்னு வந்து அதை வச்சுட்டு எல்லாரும் வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்துட்டு அவராக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பயந்துக்கிட்டு எல்லாம் பாதி பேர் 2 பேர் உட்காந்துருந்தவங்களும் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்களும் மனுஷங்க, நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தே இருந்தேன். உடனே இவர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்தார். எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது, இவரை போய் அழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவர் கடுகடுன்னு பேசுகிறாள், அதனால வந்து உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டார்னா என்ன பண்ணுறது, நம்ம வர ஊருக்கு புதுசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இருக்கு தாடியெல்லாம் எடுத்து விட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார். நான் வந்து அங்கேயே உட்காந்துருந்துட்டு இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப கடுகடுன்னு இருக்கீங்க, நானே பார்த்தேன் 2-3 பேர்கிட்ட அப்படி தான் நீங்கள் பேசுனீங்க, இவரை வந்து நீங்கள் வந்து இவ்வளோதான் இருக்கிறீங்களே மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து எப்படி நீங்கள் வந்து இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ வந்து இப்போ பார்க்குற இவனை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கலாம், இதே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவனோட உயிர் நண்பன், இவன் நானும் வந்து
சிறு வயதுலேருந்தே ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா வந்து பழகின நாங்கள். எனக்கு ஒன்றுனா இவன் துடிப்பான், அவனுக்கு ஒன்றா நான் துடிப்பேன். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நண்பர்கள்ப்பா. குழந்தைங்க வந்து இவனுக்கு வந்து கிடையாது. இவனோட மனைவி வந்து வேறொருத்தர்கிட்ட போயிட்டாங்க, அதனால தான் இவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு எனக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் போயிட்டு எல்லாம் கணக்கு பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் கணக்கு பார்த்ததில் எல்லாமே வந்து வழக்கத்தை விட, நான் பார்த்த ஒரு வார லாபத்தை விட அவங்க நல்லபடியாக வந்து நடத்தியிருந்தாங்க. நிறையா அந்த டிசைன்ஸ் இதெல்லாம் காட்டுறதுனால நிறைய பேர் வந்து அவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல் நாளாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த பழைய கடையில் பக்கத்தில் வந்து அந்த அண்ணன் கேட்டார், எப்படிப்பா அவங்க வந்து நல்லா வேலை பார்க்குறாங்களா, ஏதாச்சும் இப்படி ஏதாச்சும் பிரச்சனையா, நல்லபடியாக தானே போகுது அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நான் அவங்க நல்லா தான் வேலை பார்க்குறாங்க, நான் கூட என்னமோன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க வந்து நான் நினச்சதோட நல்லா தான் வேலை பார்க்குறாங்க, வியாபாரமும் நல்லா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து இருந்த காலத்திலேருந்தே அவங்க எங்கள் பக்கத்தில் தான்ப்பா இருந்தாங்க, ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு அவங்க. ஆனால் அவங்க வந்து கணவர் சரியில்லாததுனால வந்து அவங்க அப்பையிலேருந்தே கஷ்டம்தான். அந்த ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டம். அவளை வந்து நிறைய வீட்டு வேலை அப்புறம் கடைங்கள்லாம் வேலை பார்த்து தான் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினாங்க. அவர் கணவர் போனதுக்கு அப்புறம் கூட இன்னொரு திருமணம் பண்ணிக்க சொன்னாங்க அவங்க அம்மாலாம். ஆனால் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த பொண்ணுக்காகவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதையெல்லாம் சொன்னார். அண்ணன் தம்பிங்க இருந்தும் வந்து அந்த பொண்ணை வந்து யாருமே வந்து கண்டுக்கலை, அவளை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நாங்கள் வந்து பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் இறக்கப்பட்டு எல்லாமே கொடுப்போம் பண்ணுவோம், வேலைக்கெல்லாம் சொல்கிறது பண்ணுறது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க கதையை கேட்டோன்னே. நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதை விட எவ்வளோ வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு கணவர்லாம் இது பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளையோடையும் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி, ஒரு வகையில் நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து சரிண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பினேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, என்னோடய மனைவி ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னா, வீட்டுக்கு வரப்போ சில காய்கறியெலாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்களும் வந்து அந்த இடத்துல காய்கறி வாங்கினாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னா, இல்லை நானும் சமைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் காய்கறி இல்லை, அதனால தான் கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடணும், ஏன்னா பொண்ணு வந்திருப்பா போய் சொல்கிறது அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவர் கடுகடுன்னு பேசுகிறாரு. அதனால வந்து உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது, நம்ம வர ஊருக்கு புதுசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குது, தாடியெல்லாம் எடுத்து விட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார். நான் வந்து அங்கேயே உட்காந்துருந்துட்டு இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப கடுகடுன்ட்டு இருக்கீங்க, நானே பார்த்தேன் 2-3 பேர்கிட்ட அப்படி தான் நீங்கள் பேசுனீங்க, இவரை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இதாக இருக்கிறீங்களே மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து எப்படி நீங்கள் வந்து இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ வந்து இப்போ பார்க்குற இவனை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கலாம், இதே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவனோட உயிர் நண்பன், இவன் நானும் வந்து சிறு வயதுலேருந்தே ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா வந்து பழகின நாங்கள். எனக்கு ஒன்றுனா இவன் துடிப்பான், அவனுக்கு ஒன்றா நான் துடிப்பேன். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நண்பர்கள்ப்பா. குழந்தைங்க வந்து இவனுக்கு வந்து கிடையாது. இவனோட மனைவி வந்து வேறொருத்தர்கிட்ட போயிட்டாங்க, அதனால தான் இவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு எனக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் போயிட்டு எல்லாம் கணக்கு பார்த்தேன்.
ஒரு அரை மணி நேரத்தில் கணக்கு பார்த்ததுல எல்லாமே வந்து வழக்கத்தை விட நான் பார்த்த ஒரு ஒரு வார லாபத்தை விட அவங்க நல்லபடியாக வந்து நடத்தியிருந்தாங்க. நிறையா அந்த டிசைன்ஸ் இதெல்லாம் காட்டுறதுனால நிறைய பேர் வந்து அவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல் நாளாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த பழைய கடையில் பக்கத்தில் வந்து அந்த அண்ணன் கேட்டார், எப்படிப்பா அவங்க வந்து நல்லா வேலை பார்க்குறாங்களா, ஏதாச்சும் இப்படி ஏதாச்சும் பிரச்சனையா, நல்லபடியாக தானே போகுது அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நான் அவங்க நல்லா தான் வேலை பார்க்குறாங்க, நான் கூட என்னமோ நினச்சேன்.